நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மங்கையர் சொல் நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். சென்ற வாரம் அழகான ஒரு கலைப்பதிவுகள், கட்புலக்கலையாகட்டும், நிகழ்த்துக்கலையாகட்டும், அல்லது அரங்காடல் கலையாகட்டும், எழுத்துக்கலையாகட்டும், ஒவ்வொன்றிலும் மிளிர்கின்ற கலைஞர்கள். தன்னுடைய எழுத்து பணியினாலே சரோஜா சகாதேவன், தன்னுடைய தஞ்சாவூர் பெயிண்டிங்கினால ரேவதி ராமகிருஷ்ணன், எழுத்தாற்றலினால வினோதினி அவர்களும், பொம்மை வடிவமைப்பில் மிகச்சிறந்த கலைஞராக நிஷா ஸ்ரீகாந்த் அவர்களும், ஆஞ்சலின் ஒரு நாட்டிய தாரகையாகவும், மின்னிய காட்சிகளையும், ஸ்ரீகலா பாரத் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தன்னுடைய பதிவுகளை வழங்கிய விதமும் பாராட்டும் பதியாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாம் பேசுகின்ற போது இப்படிப்பட்ட சாதனையாளர்கள் எப்படி இவங்களை சாதனையாளர்னு அடையாளம் செய்கிறோம்? அது பாருங்கள், எல்லார் வீட்லேயும் ஒன்று செல்வாங்க, என்னென்னா இந்த இட்லி செய்யணும் அப்படின்னா, இட்லி அப்படின்றதுக்கான ஒரு செய்முறை ஒன்று தான், இட்லி செய்முறை ஒன்று தான். ஆனால் ஒரு வீட்டில் இட்லி கல்லாக இருக்குங்க, ஒரு வீட்டில் இட்லி பூ போல் இருக்குங்க, மல்லிப்பூ போல், ஒரு வீட்டில் இட்லி சாப்பிட்டே தெரியலைங்க அவ்வளோ. ஸோ அப்போது ஒவ்வொன்றும் வேறுபடுகிறது. இதற்கான காரணம் கைவண்ணம், அந்த கைவண்ணம் தான் சாதனை. அப்படிப்பட்ட அந்தந்த கலைகளிலே களை கட்டிய சிறந்த சாதனையாளர்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். அவர்களை வருக வருக என்று மீண்டும் வரவேற்று, மேலும் அவர்களிடம் நாம் என்ன பேச போகிறோம், நீங்களும் பேச போகிறீங்க, கேளுங்கள். கலை புன்னகை மிக்க இந்த விழாவில் சரோஜா சகாதேவன் மேடம், இவங்களுடைய சமீபத்திய ஒரு மிகச்சிறந்த நூல் இந்தியா பாகிஸ்தான் போரும் விளைவுகளும், அதை பற்றி பேச போகிறோம். சென்னை வந்தப்புறம் 2003 இந்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவுகின்ற பணியை ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போது எப்படி இதுக்கப்புறம் ஒரு 53 வயசில் நம்ம ஒரு எழுத்தாளராக வரணும், நிறைய புத்தகங்கள் எழுதணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரியான இது எப்படி வந்தது? அந்த பாதையை சொல்லுங்களேன். எழுத்தாளர் ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து ஆண்டு மலர்லாம் நான் கதைகள்லாம் எழுதியிருக்கேன். ஆனால் நடுவில் வந்து அவளை எழுதினதில்லை. இங்கே சென்னைக்கு நாங்கள் வந்தப்போ 77-80 அப்போ கொஞ்சம் கதைகள் எழுதி புக்குக்கு அனுப்புவேன், அதான் கமர்ஷியல் புக்குங்களுக்கு. அது ஆனால் உடனே அப்படியே ரிட்டன் வந்துடும். ஓ, அவர் 10-12 கதைக்கு வரைக்கும் எழுதி அனுப்பிச்சு திரும்பி வந்துடும். சரி, இது நமக்கு சரிப்பட்டு வரலை போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதே சமயம் ரேடியோ வானொலி நிகழ்ச்சியில் ஒரு 2-3 நிகழ்ச்சி கொடுத்துருக்கேன். அது அப்படியே கொஞ்சம் ஆனால் தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனாலும் வெளியில் தெரியல நான் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு 2023 எங்கள் வீட்டில் அவர் வந்து திடீர்னு இறந்துட்டார். அவர் நிறையா சென்னைக்காக வாட்டர் வேஸ்ட் பற்றி நிறையா இது பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போட்ட சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து செயல்படுத்துறதுக்கு இல்லாத மாதிரி ஒரு நிலை இருந்தது. அதனால் அவர் வந்து பொது ஜனங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவர் எழுதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தினமணி பேப்பருக்கு போய் எழுதி கொடுத்தாங்க. அப்போ அவங்க ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்குது, சாதாரண மக்கள் படிக்கிற மாதிரி எழுதினா பரவாயில்லன்னு சொன்னாங்க. அந்த வாரம் தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், நான் வேணா தமிழ் எழுதி தரட்டுமா அப்படின்ட்டு. ஆனால் சடனாக அவர் இறந்துட்டார். அப்புறம் ஒரு 2 அவருடைய கருத்தை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி, ஆனால் நான் யார் என்னான்னு தெரியாது, தினமணிக்கு அனுப்பிச்சேன். அவங்க அந்த கட்டுரையை போட்டுட்டாங்க. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஓ நமக்கு இப்போ எழுத வருது, நம்மளையும் அங்கீகாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டனால தொடர்ந்து தினமணியில் எழுதிட்டே இருந்தேன் சென்டர் பேஜ் அந்த கட்டுரைகள். அதுக்கப்புறம் சில இலக்கிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறுகதை போட்டிகள் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே, சரி சிறுகதை எழுதி அனுப்பிச்சேன்னா உடனே எனக்கு வந்து பரிசு வந்துடும். அது வந்து என்னுடைய நேரம் கண்டிப்பாக. அதாவது ஒரு காலத்தில் இந்த கதைகள் திரும்பி வந்தது, அப்புறம் வந்து பரிசுகளாக திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. அதான் பரிசுகளாக வந்து வந்து குவிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய பரிசுகள், அதாவது திருவண்ணாமலை வந்து இலக்கிய பீட பரிசு, அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போரும் விளைவுகளும் அதை உரத்த சிந்தனை பரிசு, அப்புறம் திருப்பூர் கலை இலக்கிய மன்ற பரிசுகள். உங்கள் பரிசுகள் பட்டியல் வந்து நிறைய இருக்குது. சேஷாயு சிறுகதை போட்டி, இலக்கிய பீடம் விருது, டிவிஆர் நினைவு சிறுகதை போட்டி, அது வந்து ரொம்ப பிரபலமான உங்கள் கதைகளுக்காக வந்தது. நெய்வேலி புத்தக கண்காட்சி, எழுத்துச்சூடர்னு விருது. இந்த அளவுக்கு வந்தபோது உங்களுடைய ஒரு புத்தகம் முட்டையும் போராளி சிறுவனும், அந்த ஒரு அழகான என்ஆர்கே விருது வாங்கின புத்தகம், எப்படி அந்த ஐடியா வந்தது அந்த புத்தகத்தை பற்றி? அது வந்து உண்மையிலே என்னோடய வீட்டுக்காரருடைய கதை தான்.
அவர் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதே கஷ்டப்பட்டு தான் படித்து வந்தாங்க. அவங்க 9th படிக்கிறப்போ அவங்க தமிழ் மாஸ்டர் சொன்னாராம், முட்டையை வந்து செங்குத்தாக அழுத்தினோம்னா அது வந்து உடையாது, நீங்கள் யானையே மேலே ஏறி நின்னா கூட உடையாதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன உடனே நிறைய பேர் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவரே நிறையா வீட்டில் அழுத்தி அழுத்தி பார்த்து நிறையா முட்டையை உடச்சி வீட்டில் திட்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் எதனால் அது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுலேயே ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தாராம். அது வந்து வயது உள்ளே இருக்கிற காற்று இது இல்லாமல் இருக்கிறனாலே அப்படி பல விதமாக யோசனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பியூசி வர்றப்போ தான் கர்வேச்சர் மேக்ஸில் படிக்கிறோம், சர்க்கிள் அப்புறம் எலிப்ஸ் அப்படி படிக்கிறனால அப்போ அவருக்கு தோணியிருக்கு இந்த வடிவம் தான் வந்து அதனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு காரணமாக இருக்குன்னு. அப்போ முட்டையினுடைய வடிவத்தை கண்டுபிடிக்கணும். அது அவர் எல்லாம் பார்க்குறப்போ முட்டையினுடைய இடம் அது எக்லிப்ஸு அந்த சமயம் எங்கேயுமே இல்லை. உடனே தானே வந்து அதை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த ஆர்வத்தில் அவர் வந்து இன்ஜினியர் தான், ஆனால் வந்து ஒரு மேத்தமேட்டிஷனாக அது 8th degree ஈக்குவேஷனில் போகும். அதுக்கு அவர் அதை கண்டுபிடிச்சார். அதை வந்து நான் அவருடைய வரலாறே எழுதலான்னு சொல்லி எழுதினேன். அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து சிறுவர் இலக்கியத்துக்கு வந்து நிறைய புக் இல்லை, அதனால் நீங்கள் வந்து அவருடைய கிட்ட அந்த சின்ன பாட்டு கதை வரைக்கும் மட்டும் முடிச்சுக்கோங்க, அப்புறம் வேணால் எழுதிக்கலான்னாங்க. அதனால் அவர் வந்து சின்ன வயசில் ஃபஸ்ட்டு வீரை விட்டு வெளியில் வர்றப்போ இந்த ஊருக்கு இனி நம்ம வந்தால் ஒரு இன்ஜினியராக வரணும்னு அந்த இதோடு வராது வேகமாக. திருப்பி அடுத்து அந்த ஊருக்கு போகிறப்போ அவர் ஒரு இன்ஜினியராகி அந்த ஊருக்கு வேறு ஏதோ ஒரு வேலையாக போகிறார். அதோடு அப்படி முடிச்சிடுவேன். சூப்பர் சூப்பர். ஆமாம், அதாவது தன்னுடைய லைஃப்பில் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்டுக்கு அவங்க காரணம் என்ன தெரியுங்களா, தினமும் 10 மணி நேரம் எழுதுறாங்க. அதாவது 10 மணி நேரம் உழைப்பு. வெரி குட். இவருடைய பல கதைகள் கட்டுரைகள் மொழிகள் பல மொழிகளில் இப்போ மாற்றம் பெறுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போரும் விளைவும் அதை பற்றி தான் உங்ககிட்ட ரொம்ப சிறப்பாக கேட்கணும். இன்றைக்கி இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அப்படின்றது ஒரு சரித்திரம், இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகுன்றது ஒரு சரித்திரம், அதற்கு முன்னே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது நிறைய பேருக்கு தெரியாத பல செய்திகளை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. ஒன்று. இரண்டாவது, 1947 ஆகஸ்ட் சுதந்திரம் வாங்கின உடனேவே கொஞ்சம் 2 மாதங்களில் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு போர், அதுக்கு பிறகு 1965 ரெண்டாவது போர், 65 அப்புறம் 71 இந்த வங்கதேச பிரச்சனைக்காக ஒரு போர், 71 அப்புறம் 84 அந்த சியாச்சின் அந்த பிரிவுக்கான ஒரு போர், அதுக்கு பிறகு 99 கார்கில் போர், அப்புறம் 2019 புல்வாமா தாக்குதல். இந்த அத்தனை போர்களும் அதனுடைய விளைவுகளும், அப்போ பணியில் இருந்த இராணுவ வீரர்கள், அவர்கள் ஆற்றிய பணிகள், அவங்க குடும்பத்தினர் செய்த பணிகள், இதை நான் குறிப்பிட காரணம் இந்த புத்தகம் படித்தால் இந்தியாவுடைய மிக பெருமையான விட்டு கொடுக்கும் தன்மை, மற்றவர்களை மதிக்கின்ற தன்மை, அதே நேரத்தில் தன்னுடைய வீரதீர செயல்களை காண்பிக்கின்ற வெளிப்படுத்துகின்ற தன்மையை ஒவ்வொரு இந்தியனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அந்த புத்தகத்தை பற்றி ஒரு சில வரிகள். அதை பற்றி எனக்கு வந்து எப்போவுமே வந்து வாடலில் என்ன நடக்குதுங்க, சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து அந்த அது எங்கள் தாத்தா வந்து 2nd World Warலாம் கொஞ்சம் பண்ணியிருக்காரு, அதனால் வந்து அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு நான் சின்ன வயசில். அப்புறம் அந்த 62வது இதப்பெல்லாம் நான் வந்து ஒரு 15 வயசு அப்படி இருக்கும், வீட்டில் எல்லோரும் ரொம்ப பேசுவாங்க. அப்பா வந்து டெய்லி இந்த அது அப்பா வந்து வானொலி தானே, அந்த கமெண்ட் இவ்வளோ இடம் பிடிச்சிட்டாங்க இந்த இது பிடிச்சாங்க, நாங்கள் எல்லாருமே ரொம்ப இதாக கேட்போம். அப்போ இருந்தே எங்களை வீட்லேயே பொதுவாக வந்து நாட்டு நடப்பு வந்து எல்லாருமே பேசிக்கிறது உண்டு. அப்படியே நான் பார்த்துட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து இந்த கல்வம் இது சைனா இதில் வந்தப்போ இது எதனால் இந்த அடிக்கடி அங்கே வந்து பாடலில் ஏதோ ஒரு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நானே வந்து பிரச்சனையின் வேர்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்து டைரியில் அப்பப்போ வர நியூஸில் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயம் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து அவர் இலா கணேசன் அவர் வந்து பாடலில் என்ன நடக்குது, எல்லையில் என்ன நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா, யாருமே வந்து எந்த பத்திரிகைக்காரங்களும் எந்த மேக்சிமம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னார். அப்போ தான் நான் வந்து எல்லாம் சேகரித்து வச்சுட்டு இருக்கேன். உடனே நான் வந்து சரி இதை நம்ம வந்து கட்டுரையாக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பாகிஸ்தான் இதை பற்றி நிறையா கொஞ்சம் தெரிஞ்சுது, அதனால் ஒரு சின்ன சின்ன கட்டுரை 4 பக்கம் 5 பக்கத்துக்குள்ளே எழுதி அனுப்பிச்சேன். அந்த உரத்த சிந்தனைன்ற இது அதுக்கு அவங்க உடனே அப்போ போடலை, சரி இது வந்து நமக்கு சரியில்லை போல இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவர் கரெக்டாக அந்த 75வது ஆண்டு விழாப்போ அவர் எனக்கு சொல்லி இதை வந்து நான் தொடர் கட்டுரையாக
போடலாமா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம இது வந்து நாட்டு நடப்பு, இதை சொல்கிறோம், ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ, இதில் நம்ம தப்பு எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் கொடுங்க, நான் எல்லாம் மறுபடியும் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்னு. அப்புறம் உடனே அது டைம் எடுத்துட்டோம். அந்த சமயம் எங்கள் சித்தப்பா மகா ஒருத்தர் வந்து ஏர்ஃபோர்ஸில் குரூப் கேப்டனாக இருக்கார். அவருக்கு வந்து அப்போ தான் வந்து இதை மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் முதல்ல எழுதின 2 கட்டுரை அனுப்புகிறேன், அதில் ஏதாவது தப்பு இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லிவிடுங்க அப்படின்னு. அவர் படிச்சுட்டு உடனே வந்து எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா, உடனே சரி, நமக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. ஏன்னா அதில் இருக்கிறவங்க வந்து கேட்டுட்டு தப்பு இல்லைன்னு தெரியுது அப்படிங்கிறதுனால அதை வந்து எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த 5 கட்டுரையும் வந்தது நல்லா எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த சமயம் அதை வந்து அவர் டாக்டர் ஹண்டே, அவருக்கு அவரை பற்றி அந்த புக்கில் வந்துட்டு இருந்தது, அதனால் அவர் அவரோட இதை படிக்க என்னோட இதையும் படித்தார். ஏதோ அவரை நான் பாராட்டணும், அந்த கட்டுரையதனங்களை பாராட்டணும்னுங்கிறப்ப அவர் நான் தாம்மா ஹண்டேன்னாரு. நான் என் பேர் சொன்ன உடனேயே அவர் வந்து நீங்கள் தான் சரோஜா சகாதனா அந்த இந்தியா பாகிஸ்தான் கட்டுரை எழுதுற நீங்கள் தானான்னாங்க. ஆமாங்கன்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து நல்லா எழுதியிருக்கீங்க, நிறையா வந்து இதுக்காக கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் வீணாக்காமல் ஒரு புத்தகமாக போட்டுட்டேன்னாரு. அப்போ நான் அது அவர் சொல்லிவிட்டு 1 வருஷம் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் இப்போ தான் 2 வருஷமாக வீட்டில் இதாக இருக்கு, ஏன்னா வெளி வேலைக்கெல்லாம் அதிகம் போகிறதில்லை. அப்போ சரி இந்த புக்கை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இதை எழுதி. சூப்பர் சூப்பர். இவங்களுடைய அந்த ஒரு ஆம்பிஷன் இவங்க 2 புக்கினுடைய டைட்டில் வச்சு சொல்லலாம். ஏன்னா இதில் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து ஏன் நடக்குது, இதை தீர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அந்த டைட்டிலை வச்சு சொல்லலாம். பிரச்சனைகள் நிரந்தரமல்ல. இன்னொரு புக் பேர் வந்து தீராத தாகம். தன்னுடைய எழுத்து அதனுடைய தாகத்தின் மூலமாக இவங்க பண்ணியிருக்காங்க. மேடம், இப்போ இவங்களுடைய எழுத்து பணி, அப்புறம் அந்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக இவங்க தொடர்ந்து செய்கின்ற இந்த பணிகள் சர்வீசஸ், இதை பற்றி இவங்களுக்கு நீ என்ன நீங்கள் இப்போ பெரிய பாராட்டு என்ன சொல்ல போகிறீங்க? நான் அப்பவே கொடுத்துட்ருக்கேனே, அவங்க வந்து நாட் ஓன்லி முயற்சி திருவினை ஆக்கும்ன்றது கரெக்டான ஆள் இவங்க தான். முயற்சி தட் டூ லேட் இன் த லைஃப், நாட் இவன் ஏர்லி இன் த லைஃப். ஓகே, இதெல்லாம் நம்ம வி ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹர். அண்ட் மோட்டிவேட்டட், இட்ஸ் நாட் ஓன்லி செல்ஃப் மோட்டிவேட்டட். அண்ட் எல்லாரும் வென் ரெக்கக்னிஷன் வந்தப்புறம் இன்னும் ஜாஸ்தி எழுத ஆரம்பித்தாங்க. அண்ட் அதை விடாப்பிடியாக பெர்சிவியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விடாமுயற்சி, அது எல்லாம் சேர்த்து இவ்வளோ அழகாக நீங்கள் கொண்டு வரீங்களே, அதுக்கு உங்களுக்கு பெரிய நமஸ்காரம். எல்லாரும் இந்த மாதிரினா இப்போ தான் இந்த தூர்தர்ஷன் மூலமா உங்களது எவ்வளோ பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ பேர் திருப்பி படிக்க ஆரம்பிப்பாங்க. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். வாழ்த்துக்கள். இதே இராணுவ மையங்கள், அந்த இராணுவ உணவகங்கள், அதே மாதிரி விமானப்படை தளம், அந்த அலுவலகங்கள், அங்கே போய் பார்த்தா பிரமிப்பான தஞ்சூர் பெயிண்டிங்ஸ். அந்த தஞ்சூர் பெயிண்டிங்ஸ் பார்த்த உடனே இது யார் செய்தது, இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ கலைநுட்பமாக இருக்கே. இப்போ தஞ்சூர் பெயிண்டிங் சொல்லிட்டு ஜென்ரலாக என்னென்னமோ வடிவமைச்சு பண்ணுறதெல்லாம் வந்துடுச்சு, ஆனால் எல்லாத்துக்குமே இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒரிஜினல் த ஒரிஜினல் டேஸ்ட். அளவுக்கு இன்றைக்கி சரபோஜி மன்னர் வந்து பார்த்தாருனால இது என்னுடைய அரண்மனையில் அந்த காலத்தில் இருந்த ஓவியம் தானே அப்படின்னு பேசுவார். ஏன்னா அந்த அளவுக்கு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக பார்க்குறவங்க சில பேர் ஏற்கனவே பார்த்துருந்தா கூட எல்லாருக்கும் இந்த சமயத்தில் ஒரு எண்ணம் வரும், இதை இவங்க வந்து எப்படி வரைகிறாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த தஞ்சூர் பெயிண்டிங்ஸ்லாம் அந்த மாம்பலகை அப்புறம் பலா பலகை இதை வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து கிளாத் வச்சு அதுக்கு மேலே இந்த ஜிமிக்கீஸா அது மாதிரிலாம் வச்சு சம்கீஸெல்லாம் வச்சு இதை பண்ணுவீங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. பாருங்கள் அந்த அளவுக்கு டக்கு டக்கு எனக்கு வரல, அவ்வளோ விஷயம் இது உள்ளே இருக்குது இல்லையா. அப்போது இதை பற்றி ஒரு எப்படி செய்கிறீங்கன்றதுக்கான ஒரு ஆர்வத்தோடு தான் நான் கேட்குறேன். முன்ன காலத்துலலாம் வந்து நார்மலி டீக்கூட் பலகை தான் யூஸ் பண்ணோம், அதை வந்து பலகை படம் தான் சொல்லுவாங்க. அந்த பலகை படம் வந்து பின்னாடி ரீப்பர் அடித்து அது போல் இருக்கும், 2 பலகையை ஜாயின் பண்ணி தே வில் டூ இட். அதுக்கப்புறம் வந்து அது என்னென்னாக்கா ஆஃப்டர் சம்டைம் அந்த படம் 2 பொழந்து போயிடும், அது வெதர் கண்டிஷன் இதில்
அதனால் அந்த சமயத்தில் நான் அதையும் ஒரு பேக் பண்ணி நடுவில் அந்த ஒர்க்கை மக் ஒர்க்கெல்லாம் பேக் பண்ணி அது போல் அந்த போர்டை ரெடி பண்ணிப்போம் நம்ம. இப்போ என்ன பண்ணுறோன்னா வாட்டர் ப்ரூஃப் பிளைவுட் மாதிரி அதுமாரி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒரு பாப்லின் கிளாத் அது போல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக் பவுடர் அப்புறம் அராபிக் கம்னு அது வந்து நார்த் இண்டியன்ஸ்லாம் அது யூஸ் டு மேக் லட்டூஸ் அந்த ஃபங்க்ஷன் போதெல்லாம் லட்டூஸ் பண்ணுவாங்க. அராபிக் கம்மா அராபிக் கம் அதை வந்து அந்த கம்மு அதெல்லாம் ஆட் பண்ணும்போது அது வந்து இப்போ வந்து ஒரு சமையல் கலைன்னு எடுத்தாங்க அதுக்குன்னு ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது போல் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் அதை அழகாக பண்ணணும். கொஞ்சம் கம்மு கூட போச்சுனாக்க உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு சரியாக வராது. பவுடர் கூட போச்சுனாக்கா பொறபரன் உதிர்ந்து போயிடும், பெயிண்டெல்லாம் உதிர்ந்து போயிடும். அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தா அப்புறம் எல்லாரும் வந்து நீங்கள் செய்வானாப்பா கம்னு கடை அப்படின்றாங்க. அதனால் நேச்சுரலி வந்து அதை சரியாக எப்படி நுணுக்கமாக பண்ணுன்ற ஒரு நுட்பம் வந்து உங்ககிட்ட இருக்குது, தொடர்ந்து சொல்லுங்கள். அப்புறம் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஜெய்ப்பூரில் நம்ம ஜெம் நாங்கள் நகைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ஜெம்ஸு தான் வி ஆர் யூஸிங். நார்மலி 3 கலர்ஸ் மீன் ரூபி, டைமண்ட், அப்புறம் எமரால்ட், அந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போக போக அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற அப்புறம் அந்த ஜெய்ப்பூர் ஜெம்ஸ் வந்து செமி ப்ரெஷியஸ் ஜெம்ஸ், அதை யூஸ் பண்ணுறோம். அந்த 3 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ரெட்டு, க்ரீன் அண்ட் ஒயிட், அது 3 தான் யூஸ் பண்ணுறோம். அது எங்கெல்லாம் வேணுமோ தேவையாக இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் மட்டும் பெரிய கல் வச்சு, பெரிய இடத்துல சின்ன கல் வைக்கிற இடத்துல சின்ன கல் வச்சு, அதெல்லாம் இப்போ யாரும் அவ்வளோ தூரம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. நாங்கள் வந்து அந்த பழைய பெயிண்டிங்ஸ் எப்படி இருந்ததோ அதோட அது போலவே நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல ஜெம்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு இட்ஸ் கால்டு மக் மக் ஒர்க், சாக் பவுடரும் அராபிக் கம்மும் சேர்ந்து முதல்ல ஒரு டைலூட்டடாக பண்ணுறது இட்ஸ் கால் தண்ணி மக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறம் டிசைன்ஸ் போடுறதுக்கு வந்து இட்ஸ் கால் கெட்டி மக்கு. அது வந்து வி யூஸ் டு டூ இட் வித் ப்ரெஷ்ஷாலையும் பண்ணுவோம், இல்லாட்டக்கு இப்போ வந்து நல்ல ரொம்ப அழகாக வந்து இந்த மெஹந்தி போடுறப்பல கோன்ஸில் வச்சு வி ஆர் டூயிங் இட் ஆக்சுவலி. அது அதுக்கப்புறம் வந்து வி ஆர் கெட்டிங் த கோல் ஃபாயில் நெக்ஸ்ட்டு தான் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வி ஆர் கெட்டிங் கோல் ஃபாயில்ஸ். அது வந்து நம்ம வெள்ளி பாத்திரங்களுக்கெல்லாம் மேலே வந்து சில சமயம் தங்கம் முலாம் பூசுவாங்க, அந்த மாதிரி கோல்ட் ஸ்மித்கிட்ட தான் வாங்குவோம் நாங்கள் அந்த கோல்ட் ஃபாயில்ஸ் எல்லாம். அதை வந்து ஒரு ஒரு பீஸை எடுத்து நம்ம அது நெருப்பில் போட்டோனாக்கா அது சுருண்டு கோந்து கோந்து கோல்டாக வந்துடும். அது அது இட்ஸ் கால் அதுதான் நல்ல உங்களுக்கு இந்த சில இப்போ நிறையா ஆர்டிஃபிஷியலாக வந்துடுது, ஈவன் சைனாலேருந்துலாம் நிறையா ஃபாயில்ஸ் எல்லாம் வந்துடுது. அதை வந்து நாலுது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஆர்டிஃபிஷியல் எது கொஞ்சம் நல்லது எதுங்கிற மாதிரி அதை பார்த்தாலே புரியும். அதுக்கப்புறம் அந்த பேஸ் ஒர்க்கே நீங்கள் வந்து படம் போட்டு மாற்றுற அளவுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக வரும். அதுக்கப்புறம் அந்த ஃபாயில் ஒட்டணும், அதை ஆக்சுவலி ஒட்டுறது பிக்கிறது இதெல்லாம் தான் தஞ்சாவூர் பெயிண்டிங் மொத்தத்தில் பார்த்தோனாக்க. அந்த அந்த வந்து ஒன்றொன்றையும் அதை பெர்ஃபெக்டாக பண்ண வேண்டியிருக்கும். அது அதுக்கப்புறம் அதில் வந்து அவுட்டரில் வந்து ஒரு ஒயிட் டாட்ஸ் வைப்போம், அந்த டாட்ஸ் வச்சால் தான் அதை ஃபினிஷிங் வந்து முடிகிற மாதிரி அந்த இருந்தது. அதை வந்து நான் முதல்ல ஆரம்பத்தில் பண்ணும்போது என் பசங்களாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக அழகாக அந்த டாட்ஸ் வச்சிங்கனாக்கா எத்தனைக்கு எத்தனை டாட்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை அந்த அந்த இதுக்கு நான் உங்களுக்கு வந்து புக்ஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரெண்டு பசங்களும் புக்ஸாக இருக்கும். ஆமாம், ஒரேஷியஸ் புக் ரீடர்ஸ். இப்போ லேண்ட்மார்க்கில் போய் உடனே இம்மிடியேட் அம்மா நாங்கள் முடிச்சுட்டோம் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே போய் புக்ஸும் வாங்கி கொடுத்துட்டோம். ஸோ இது ஒரு ஈவன் எங்கள் ஹஸ்பண்டும் அவரோட வேலைகள்லாம் அவரோட அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாம் ஆரம்பித்து ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே மேனேஜ் பண்ணினதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாகி தான் என்னோடய ஒர்க்கையும் அது பண்ணுவேன். அது அதான் சின்ன அது நம்ம நமக்கு ஆர்வம் இருந்தாக்க மேடம் மாதிரி ஆர்வம் இருந்தாக்க தானாகவே நம்மளுக்கு. நீங்கள் நீங்கள் சொன்ன அந்த பதிவு அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ பொறுமையாக ஒன்றொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும். இந்த பொறுமை கடலினும் பெரிதுன்னுவாங்க. இப்போ பொறுமை தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட பெருசு அப்படின்ற அளவுக்கு இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் இவ்வளோ ஆர்வமாக செஞ்சுருக்கீங்கன்னு பாராட்டுறோம். உங்களுடைய கண்காட்சிகள் பல நாடுகளில் இந்தியாவில் பல இடங்களில் நடந்திருக்கு, மிக சிறப்பான பாராட்டுகள் பல இடங்களில், உங்களுக்கு எக்கச்சக்க விருதுகள், அதற்காக அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி நம்ம பாராட்டு பண்ணுறோம். சென்னை போன்ற பெருநகரங்களில், மும்பை, அப்புறம் ஒவ்வொரு பெருநகரத்தினுடைய பேரை சொல்லிட்டே போகலாம் இருக்குது. ஆனால் பெரம்பலூரில் முடியுமா ஒரு கேள்வி. அப்போ பெரம்பலூர் வந்து பெருநகரமா? இல்லை, அந்தளவுக்கு பெரிய நகரம் இல்லை, ஒரு மாவட்ட தலைநகரம். அந்த பெரம்பலூர் பக்கத்தில் ஒரு ஒரு கு கிராமம் மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து இமயம் தொட்டு சாதிக்க முடியும் அப்படின்னா அதுதான் வினோதினி. Thank you.
சாதனை சொல். வணக்கம் வினோதினி, பாராட்டுக்கள். அந்த காலத்தில் பாட்டிகள் கதை சொன்னார்கள் என்று, அப்படி அந்த பாட்டிகள் கதை சொன்ன நேரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து, அப்படிப்பட்ட மறந்து போனது அப்போ என்ன மறக்கப்பட்ட காலத்தின் கதை என்று அது போய்விட்டதோ, இந்த மக்கள் அத்தனை பேரும் கூண்டு பறவையாக நின்று விட்டார்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பிறகுதான் நீங்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உருவாக்கினீங்க. என்ன, நானே ஒரு கதை சொல்லட்டுமா? இப்போ நான் சொன்ன அந்த மறுக்கப்பட்ட காலத்தின் கதை, கூண்டு பறவை, ஒரு கதை சொல்லட்டுமா, இது மூன்றுமே இவர்களுடைய புத்தகத்தினுடைய தலைப்பு. பாராட்டுக்கள். வெரி நைஸ். உங்களுக்கு மிகச்சிறந்த மிக மிக சிறந்த அருமையான விருதுகள் பல. அதாவது காந்தியடிகள் விருது, உங்களுடைய சமூக சிந்தனை, சமூக சேவை, அதை ஒட்டி ஒரு சமூக போராளி என்பதாகவும் காந்தியடிகள் விருது, மேலும் சமூக சிற்பி விருது, அப்புறம் கவிஞர் நா முத்துக்குமார் விருது என்று பல விருதுகள் உங்களை அலங்கரித்திருக்கின்றன. இப்போது தன்னலம் இல்லாமல் பிற எழுத்தாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த ஒரு சிந்தனை ஓட்டமாக நீங்கள் ஒரு வாழ்க்கையில் செலவிடுவது என்பது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அடையாளம். ஆனால் இந்த டைமில் மேடம், இவங்க சரி ஒரு 133 இப்போ 7 புத்தகத்தை கொண்டு வந்தாங்க. அந்த புத்தகம் வந்து ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் இவ்வளோ பேரை ஒருங்கிணைத்தாங்க. அப்போ இப்போ அடுத்தது கம்பராமாயணம் அப்படின்னு எடுத்து அதில் 10,000 பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடலுக்கு ஒருத்தர் கதை எழுதுங்கன்னு சொல்லி கூட கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நாலடியார் செய்றீங்களா, பாருங்க அடுத்த இலக்கியம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்ததான் வந்து இந்த திருக்குறளில் 7 இருக்கிறத மையமாக வச்சு 7 உயரத்துக்கு புத்தகம். நம்மளை விட உயரமாக இருக்கும். இப்போ தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு, அங்கே போனால் பார்க்கலாம். இதனை எல்லாம் எழுதின எழுத்தாளர்கள் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த கதை எழுதுறது பிடிச்சிருக்கு, அது தமிழ் இலக்கியம் படிக்க பிடிச்சிருக்கு, வேற ஒரு இலக்கியம் எடுக்கலாமான்னு சொல்லி தாராளமா எழுதலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அடுத்து நாலடியார் எடுத்தோம். திருக்குறளுக்கு இணையான ஒரு அறநூல். இதுல என்ன திட்டம்னா, 400 பேரை ஒன்று திரட்டி ஆளுக்கு ஒரு பாடல் கொடுத்து கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி, அதுல 200 பேர் முடிஞ்சிருச்சு. அந்த 200 பேருக்கு இப்ப நிகழ்ச்சி நடக்க போகுது. 200 நிமிடங்கள் எல்லாரும் வந்து பேச போறாங்க அந்த பாடல். இல்ல மேடம், இது ஆக்சுவலி ஸ்ரீகாந்த் சார் பார்த்தா கூட கிரிக்கெட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போடுறாங்க, இவ்வளவு பேட்டிங் ஆவரேஜ், இவ்வளவு பவுலிங் ஆவரேஜ், அப்புறம் இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு போடுறாங்களே, அதே போல இவர்கள் வந்து ஒவ்வொரு இலக்கியத்தையும் சார்ந்து இத்தனை கதைகள் எழுதியிருக்காங்க, இத்தனை அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலே கொடுக்கலாம் போகிறதுக்கு. பாராட்டுக்கள். உங்களுடைய ஆய்வு கட்டுரைகள், அதாவது இந்த கதைகளையும் கவிதைகளையும் தாண்டி மிக பெருமளவு பேசப்பட்ட ஆய்வு கட்டுரைகள், அந்த போர்ட்ரேயல் ஆஃப் சொசைட்டி, அது வந்து அதே போல இந்த ஜும்பா லெகரிஸ், அப்புறம் நேம் சேக், அப்புறம் உங்களுடைய பிளாக் என்ற ஒரு பயம் வந்து ரெயின்போ ஆஃப் தாட்ஸ் என்ற ஒரு புத்தகத்தில், அவங்க கிராமத்தை ஒட்டி ஒரு மிகச்சிறந்த பதிவாக பூர்வீகம் என்ற அருமையான தொகுப்பு, இதெல்லாம் படிக்க படிக்க உங்களுடைய எழுத்து திறமையை பெருமளவு பாராட்டுகின்றோம். அதே நேரத்தில் ஒருத்தருடைய எழுத்தால் எல்லாருக்குமே 2 ஆற்றல்கள். எப்படி நம்ம ரேவதி மேடம் ஆகட்டும், சரோஜா ஆகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2 ஒர்க், 2 ஆற்றல்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு மாநில அளவிலான கைப்பந்து வாலிபால் பிளேயர் அவங்க, வெரி குட் விமன் வாலிபால் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வாலிபால் மட்டும் இல்லாமல் மாவட்ட கிரிக்கெட் வீராங்கனை. எனக்கு தெரிந்து இத்தனை பதிவுல நாங்கள் சொன்ன காரணம் என்னன்னா, ஒருவர்கிட்ட எத்தனை திறமைகள் இருக்கோ அத்தனை திறமைகளையும் ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லி சொல்லி பாராட்ட வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு தான். இப்போ இந்த அகழ் என்ற அறக்கட்டளை மூலமாக வேற என்ன பணிகள் செய்றீங்க? அகழ் அந்த அமைப்பின் மூலமா நாங்கள் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த முதியோர் இல்லங்கள், நம்மளுடைய கடவுளினுடைய குழந்தைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அவங்கக்கிட்டலாம் போயிட்டு நாங்கள் அவங்களுக்கு தேவையான அந்த உபகரணங்களை வாங்கி கொடுத்து தமிழ் சார்ந்த இலக்கியங்கள் வந்து செயல்பாடுகள் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். அதோடு முழுக்க முழுக்க எங்களுடைய நோக்கம் தமிழ். தமிழ் என்கின்ற மொழி இந்த உலகத்தின் அனைத்து மொழிகளுக்கும் தாய்னு நமக்கு தெரியும். தமிழ் மொழியில் இருக்கின்ற இலக்கியங்களில் இல்லாத அறக்கருத்துகளே இல்லை. அதை இன்னும் தமிழை பற்றி பேசணுன்னா சொல்லிட்டே போகலாம். ஆனால் இந்த தமிழ் உணர்வு நம்ம தமிழர்கள்கிட்ட வந்து முழுசாக இருக்கா அப்படின்னா இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்குது, அவங்களுக்குள்ளே அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. அதை வெளியே கொண்டு வரணும். நல்ல ஒரு பேசும் பொழுது நல்ல தமிழ் பேசணும். எல்லா மொழியும் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், உருது, எல்லா மொழியும் இனிமை பெருமை எல்லாம் படிக்கணும். ஆனால் நம்மளுடைய தாய்மொழிக்கு முதன்மை கொடுக்கணும் இல்லையா? அதனை எல்லாம் வெளியே கொண்டு வந்து கொடுக்கணும்னு தான் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 4 போய்கிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்து அந்த 400 பேர் சொல்லிட்டாங்க, ஆமாம் இன்னொரு 100 பேர் போடுங்க, 500 படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் சரி படிக்கலாம், படிக்கிறதுல என்ன, எல்லாரும் வாங்க படிக்கலான்ட்டு உண்மையிலுமே ஒரு 2 பேரால் துவங்கி இப்போ 400 பேர் வரைக்கும் வந்திருக்குன்னா, அதுக்கு காரணம் நம்ம திருவள்ளுவர், நம்மளுடைய மக்களினுடைய அந்த ஆசை. ஆக ஒரு அறிவிப்பு கொடுத்தா வராங்கன்னா அவங்களுக்குள்ள ஆசை இருக்குது, அப்போ அதை நம்ம நல்ல பாதையில் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு தான் இன்னைய வரைக்கும் பயணம் போய். சூப்பர், சூப்பர். அதாவது
உங்களுடைய அந்த பொழிவு என்பது மிகப்பெரிய கார்மேக சாரல்கள். கார்மேக சாரல்கள் அவங்க புக்கு டைட்டில். ஆனால் அப்பப்போ அதை புக் டைட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். மிகச்சிறந்த கார்மேக சாரல்கள், அதற்காக உங்களுடைய பணிகளுக்காக நீங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட விருது வாங்கியிருக்கங்க. அதனால் அதை ஒட்டி நாம் வந்து அனைவரும் பாராட்டி வருகின்றோம். மேலும் மாணவர்களுக்கான பல போட்டிகளை நடத்துகிறீங்க, அந்த ஒரு அதை பற்றி ஒரு குறிப்பு. எங்களை சுற்றி வந்தது நிறைய மாணவர்கள் தான். அவங்களுக்கு நாங்கள் வந்து என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, அந்த தமிழ் இலக்கியத்தை போய் சேர்க்கணும், அதனுடைய அறக்கருத்துக்களை போய் சேர்க்கணும். ஆக அந்த மாணவர்களுக்கு நாங்கள் என்ன போட்டி வைப்போம்னா, மாறுவேட போட்டி. பாரதியார் மாதிரி வா, பாரதிதாசன் மாதிரி வா, திருவள்ளுவர் மாதிரி வா, ஔவையார் மாதிரி வா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக வருவாங்க. அவ்வளோ திருநாவுக்கரசர் மாதிரி வேடம் அணிந்து கொண்டு ஒரு சிறுவன் பாடின பாடல் இருக்கே, அந்த அரங்கமே எழுந்து கைத்தட்டியது. அதில் மொழி புலமை இருக்குது, சிறந்த கருத்துகள் இருக்குது, அவனுடைய அறிவாற்றல் வந்து மேம்படுது. அப்போ ஆக இப்படி ஒரு மாறுவேட போட்டியின் மூலமாக நம்மளுடைய தமிழ் அறிஞர்களினுடைய பெருமையை மாணவர்கள்கிட்ட போயிட்டு நம்ம சேர்ப்போம். நம்மளோட கடமை தானே அதை கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ மாணவர்கள் எல்லாம் ஒரு போட்டின்னு எடுத்து தேவையான பொழுது நீ வச்சுக்கோ, மற்ற நேரத்தில் கிடையவே கிடையாது. பக்கத்தில் தான் உட்காந்து எழுதுவாங்க, அது ஒரு மகிழ்ச்சி தான். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த தமிழ் இலக்கிய பாடல்கள் ஒப்புவித்தல் போட்டி வைப்போம். அதை மாணவர்கள் படித்து நல்லா ஒப்புவிக்கணும். உடனே உடனே அவங்களுக்கு பரிசுகள் பாராட்டுகள் கொடுப்போம். அது மூலமாக அந்த மொழி வளமை வந்து மாணவர்கள்கிட்ட வரும். நான் கண் கூட பார்க்குறேன், இப்போ 10, 20, 30, இப்போ நாங்கள் 400 பேர் இருக்கோம். இந்த 400 பேரில் ஒரு 100 பேர் புதுசாக வந்தவங்க, மீதி ஒரு 300 பேர் ஒரு 4-5 புத்தகம் போட்டிருக்கலாம், பேராசிரியர்களாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த 100 பேர் புதுசாக வந்தவங்க தமிழின் சுவையை தெரிஞ்சு, எழுத்தின் அருமையை தெரிஞ்சுக்கிட்டு, இந்த முதல் திருக்குறள் கதைகள் புத்தகத்தோடு நிற்காமல் அந்த முதன் முதல்ல வந்தவங்களாம் 4-5 புத்தகங்கள் இப்போ எழுதியிருக்காங்க. 4-5 மேடைகளில் போய் பேசுகிறாங்க. பல மேடைகளில் அவங்கள சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா நான் அடுத்தது இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கிடைத்த மகிழ்ச்சி தான் இந்த ஒட்டுமொத்த செயல்பாடோட வெற்றி. இந்த சமூகத்தில் மாற்றம் வரணும், அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும், அறிவார்ந்த மாற்றமாக இருக்கணும், நிலையானதாக இருக்கணும். அது கல்வியாலையும் இலக்கியத்தினாலையும் மொழியாலையும் சிறந்த சமூகம் சார்ந்த செயல்பாடாலையும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்குவது என்பது மனதளவில் மட்டுமில்லாமல் செயலளவிலும் அதுதான் முக்கியம். அதுக்கு இந்த பல கலைகள், இந்த எழுத்துக்கலை, கற்பூரக்கலைகள், ஒவ்வொரு கலைகளும் உதவுகிறது. இப்போது நம்ம சிறப்பு விருந்தினர் திருமதி ஸ்ரீகலா பரத் அவர்கள், அதாவது தன்னுடைய 7 வயசுலேயே வந்து ஒரு நடனத்தின் பால ஒரு ஈர்ப்பு. அப்போது 1972 மே 22 மிகப்பெரிய விழா. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவருடைய தொடர்ந்து பணிகளில் தன்னுடைய மிகப்பெரிய பலமாக பல பதிவுகள், அதாவது நம்முடைய புராணம் சார்ந்த பதிவுகள், இலக்கியம் சார்ந்த பதிவுகள், இதெல்லாம் கொண்டு வருகின்ற போது அந்த பட்டியல் வந்து ரொம்ப பெரிய நீளம். ஒரு பக்த மீராவாகட்டும், மகிழா மகிமாவாகட்டும், ஜெய் சந்தோஷிமாகட்டும், அடுத்தது அறுவடை வீடு, மேலும் தசாவதார படைப்புகள், அன்னமையாவுடைய படைப்புகள், பக்தமஞ்சனியுடைய படைப்புகள், இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படைப்புகளையும் சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இவ்வளவு படைப்புகள் படைத்திருக்காங்களே, அப்போது இவர்களை ஒட்டி, அதாவது இவர்களுடைய பணிகள் வந்து சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உலகெங்கிலும், அப்போ இப்படிப்பட்ட பணிகளை இவங்க செய்கின்ற போது இதே மாதிரி வந்து ஒரு பிள்ளைகளுக்காக இவங்க செஞ்சுருக்காங்க, யார், வினோதினி. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரும் சாதனையாளரான ஸ்ரீகலா பரத் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மகிட்ட வரலாம். அந்த கேள்விக்கு உடனே நாம் சொல்லணும், என்ன, இந்த தேஜஸ் ஸ்கூல் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட் 1999 அப்போது ரெண்டு பேருடைய சிந்தனை ஓட்டமும் வேவலன்த்து ஒன்றா இருக்குது. நம்ம இது ஒரு கிராமமாக இருக்கட்டும், பெருநகரமாக இருக்கட்டும், இரண்டு இடங்களில் சாதனை பெண்கள் பிறரை வளர்க்கிறார்கள். அப்படித்தானே சரோஜா சகாதேவன் அவர்களும், அப்படித்தானே ரேவதி ராமகிருஷ்ணன் அவர்களும். அப்போ அப்படித்தானே என்னன்னு, அப்படித்தான் அப்படின்ட்டு ஸ்ரீகலா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். அப்படித்தான் விமன் எம்பவர்மெண்ட், இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம், சக்தி இல்லாமல் சிவன் உண்டான்னு சொல்கிறோம். டான்ஸில் நான் நிறைய அதை பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே ஒரு ஆங்கர், ஒரு உமனாக இருக்கணும் வீட்டில் கூட.
அ உமன் மேக்ஸ் அ ஹோம் ஆர் பிரேக்ஸ் அ ஹோம்னு சொல்லியிருக்கா. ஸோ எல்லா நீங்கள் இப்போ நீங்களே வந்திருக்கீங்க, கலை கலைகள் எல்லா இதுலேருந்தே நீங்கள் பார்க்கலாமே. யூ ஸ்டாண்ட் அவுட், தட் இஸ் அவுட் ஸ்டாண்டிங்காக வந்துட்டீங்க. நீங்கள் ஒரு சிங்கிள் உமனாக இருந்துட்டு எவ்வளவு பண்ணியிருக்கீங்க உங்கள் பெரம்பலூருக்கு. அந்த மாதிரி அவங்கவுங்க எல்லாரும் அவங்கவுங்களோட சோசன் கரியரில் பிரமாதமாக பண்ணிட்டுருக்கீங்க. எனக்கு நிஜமாக சொல்கிறேன், நான் பிரமிச்சு போயின்னு இருக்கேன். அவ்வளவு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, ஒருத்தர் ஒருத்தரோட லைனை பற்றி கேட்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிரமாதம், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. சூப்பர் சூப்பர். இப்போ இந்த நேரத்தில் நம்ம உலகத்தில் இந்த பெண்களுக்காக பாடுபடுபவர்கள் அப்படின்னு எடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய கலை, அதுக்கு தான் சார் நான் மகிழ மகிமா பண்ணேன். பெண் குலத்தின் பெருமை, இதே தூர்தர்ஷனில் நான் டான்ஸ் ஆடியிருக்கேன். இதே பக்தமீரா இந்த தூர்தர்ஷனில் ஆடியிருக்கேன். பெண் குலத்தின் பெருமை, அப்புறம் வீரம் விளைந்த பூமின்னு நம்மளுடைய இது இண்டிபெண்டன்ஸ், 75வது இண்டிபெண்டன்ஸ், இதுக்காக 7 விடுதலை போராட்டர் மீது தமிழ்நாட்டுக்கு தமிழ்லையே பண்ணேன் எல்லாமே. ஸ்டார்டிங் வீரமங்கை வேலு நாச்சியார், அது நான் தான் பண்ணேன், நானே அதை எடுத்துட்டேன். அந்த மாதிரி திருப்பூர் குமரன், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், அது மாதிரி ஒன்று ஒன்றும் 7 பேர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இட் இஸ் வி விமன் ஆர் ரியலி கிரேட். நான் ஜோக்குக்குனே சொல்லலை, நம்ம ஒன்று திங்க் பண்ணால் அதை முடிக்காமல் நாங்கள் நம்ம வரமாட்டோம். வி ஒன்ட் லீவ் எனி திங் ஹாஃப் வே. நம்ம அதை ஒன்று எடுத்தோமா, அதை முடித்தோமா, நல்ல பேரை வாங்கினோமா, நன்றி சொன்னோமா, வருவோமா, அதை திருப்பி பண்ணுவோமா, தட்ஸ் ஆல். திருப்பி திருப்பி எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்து, பிகாஸ் வி ஆர் நாட் செல்ஃபிஷ், வி ஹவ் டு கிவ் அவர் ஆர்ட் டு எவ்ரிபடி. சிறப்பான பதிவு, பாராட்டுக்கள். சிகரெட் பாக்ஸ் வச்சு நீ ஏன் பண்ணுறனு அப்பா சொன்ன உடனே நான் அதை ஒரு சீக்ரெட் ஒர்க்காக நான் பின்னால் போய் வேறு எதுவும் பண்ணுவேன் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக டெவலப் பண்ணி இன்றைக்கி கொலாபரி டால்ஸ் அப்படின்னா நிஷா ஸ்ரீகாந்த்ன்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கியிருக்கீங்க. பாராட்டுகள். நிறைய அவார்ட்ஸ் இருக்குது இந்தியாவில், உலகெங்கும் இருக்குது. இந்தியாவில் குறிப்பாக டேலி அவார்ட்ஸ்னு ஒரு அவார்ட்ஸ், அந்த விருதுக்கான ஒரு அடையாளமாக, அதாவது வெண்டர் உமன்ற விருது 2021 வாங்கியிருக்கீங்க. அந்த விருது பெறணும்னா இங்கே பாங்க எனக்கு எவ்வளோ தடைகள், அப்படியா எவ்வளோ தடைகள், ஆட்ஸ் அதை தாண்டி வந்தேன். அந்த விருதை வந்து நான் போயிட்டு ஒரு இணையத்தில் பார்த்தேன், அதில் போட்டிருக்க வாசகம், விமன் ஹூ ஹாவ் பிரேவ் த ஆட்ஸ் பில்ட் எ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அண்ட் டேர்ன்ட் இன்டூ த ரோல் மாடல்ஸ் இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி. வெரி நைஸ். இதுதான் அந்த விருதுக்கான ஒரு பதிவு. பாராட்டுகள். ஏன்னா ஒரு விருது பெறுவது என்பது எத்தனை தடைகளை தாண்டி, அந்த ஆட்ஸ் இந்த வார்த்தை அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ். இவர்களுக்கு அந்த விருது கொடுத்தப்போ இதையும் நான் பதிவு பண்ணுகிறேன். அதாவது த சென்னை பேஸ்ட் எம்எஸ்எம்இ இஸ் ஹெட்டட் பை வெண்டர் உமன் ஹூ ஹேஸ் அப்புறம் சைட் ஹேண்டட்லி ப்ரோபல்ட் இட்ஸ் க்ரோத் ஃப்ரம் ஸ்க்ராச் providing direct and indirect employment to hundreds of women. This MSME runs with the prime intention of reviving the traditional way of doll making and has imparted training to more than 300 underprivileged women. Very nice. And homemakers. இத படிச்சப்போ அடுத்த கேள்விதான், underprivileged women, homemakers, எனக்கான வசதிகள் இருக்கு, என்னால மாநிலம் மாநிலமா போய் என்னால வந்து பொருட்கள் வாங்க முடியும், ஏன் கிராஃப்ட் ஸ்டோர்ல இதெல்லாம் இருக்கு, என்னென்ன பொம்மை வேணுமோ செய்ய முடியும், நான் மார்க்கெட் பண்ண போகிறேன், எனக்கு ஆதாரம் இது அப்படின்னு இதை இதோட சேர்த்து அண்டர்பிரிவிலேஜ் உமன் ஹோம் மேக்கர்ஸ் இவங்களுக்கு ஒர்க் பண்ண. இப்போ நிகழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடே என்னென்னா, நாளைக்கு வந்து இதே பொம்மையை நானும் என்னுடைய ஊரில் செய்கிறேன் அப்படின்னு வினோதினி வரலாம், இந்த டாஞ்சூர் பெயிண்டிங் நானும் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். அதே போல் சரோஜா மேடம் வந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அவர்களுக்கு உணர்வு பூர்வமாக தொழுதல் திறன் மூலமாக இத்தகைய பொருட்களை உருவாக்க முடியும், இதுதான் ஒருங்கிணைப்பு. அப்போ இந்த இந்த மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கின்ற அந்த மனோபாவம் எப்படி உங்களுக்கு வந்தது? இந்த 2020 ஹஸ்பண்ட் சொன்னார், ஏன் நீ ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கக்கூடாது, ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த 2020 தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். மார்ச்சில் வந்து ஸ்கூல் ஆஃப் டால் மேக்கிங் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணி ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நிறைய பேர் வீட்டில் உட்காந்த மாதிரியே எப்படி கொஞ்சம் இன்கம், ஏதோ ஒரு இன்கம். கரெக்ட். ஸோ ஒர்க்கிங் விமன் ஒரு 9 to 6 ஒர்க் பண்ணுறோன்னா காலையில் 5:00 எழுந்திருந்தால் ஈவினிங் 8:00 வரைக்கும் கம்ப்ளீட்லி ஆக்குப்பைட்.
ஒரு ஒர்க்கிங் உமன் வெளியில் பெருமையாக சொல்லிட்டாலும் நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது. வெளியில் 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்னா காலையில் 5 மணிக்கு சீக்கிரம் எழுந்திருந்து வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு திருப்பியும் வந்து பேக் டு கிச்சன். ஸோ இந்த மாதிரி எல்லா விமனாலேயும் முடியுமா? எனக்கு வந்து என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது, அதனால் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. வெளியில் இந்த மாதிரி வர முடியாத அந்த மாதிரி லேடிஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டிலே உட்காந்த மாதிரி அவங்களே பொம்மை செஞ்சு அவங்களே வித்துக்கலாம் அப்படின்னு. நான் 2009 பண்ணிட்டேன் தெரியுமா, ஸ்கைப் டீச்சிங் அப்ராட், ஓகே, டிட்ராய்ட். அதனால நான் அப்பவே உங்களை எல்லாரையும் முந்தின்ட்டேன். 2009 ஐ ஸ்டார்டட் ஃபார் மை என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் இன் டிட்ராய்ட். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஜூம்லாம் ஆஃப்டர் டியூரிங் த கொரோனா வந்தது. உங்களுக்கான அந்த ஆர்வத்தை தான் இப்போ லாகின் டு பேஷன் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதிருக்கீங்க, 100 புத்தகமும் படைச்சிருக்கீங்க இல்லையா. ஆஸ் அ புக் ரைட்டர் எல்லாமே ஏன்னா இங்கே ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஆர்ட் அண்ட் புக்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஆஸ் அ புக் ரைட்டர் எப்படி வரவேற்று இருக்கு? இந்த லாகின் டு மை பேஷன்னு இந்த புக்கை எழுதுறதுக்கு ரீசன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து தைரியமாக ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். எனக்கு வந்து நிறைய கேள்வி கேட்டாங்க, அதுக்கெல்லாம் எனக்கு அப்போ எனக்கு ஆன்சர் தெரியல. இந்த புக் யாரும் உன்னோட பொம்மைகள் வாங்குவான்னு கேட்டப்போ எனக்கு ஆன்சர் இல்லை, எப்படி சேல்ஸ் பண்ண போகிறேங்கிறதுக்கும் ஆன்சர் இல்லை. அப்போ என்ன மாதிரி நிறைய டேலண்ட் அண்ட் ஸ்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பயந்து பயந்து ஐயோ நான் ஃபெயில் ஆகிடுவேனோ, எனக்கு இருக்கிற இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்கில் வந்து நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வரலன்னா, அந்த கொண்டு வர்றதுக்கு இருக்க அந்த பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை வெளியில் கொண்டு வெளியே பயத்தை உடைக்கணும். அதுக்காக தான் அந்த லாகின் டு யுவர் பேஷன் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன். ஸோ என்ன பேஷன் என்னவாக இருந்தாலும் இருக்கட்டும், அதை வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க, நிறைய பேருக்கு தெரிய வைங்க. இல்லை உங்களால் அது ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியலையா, அதை ட்ரைனிங் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை இன்னொருத்தருக்கு ட்ரெயின் பண்ணுங்கள், அவங்க அதை வந்து வெளியில் கொண்டு வருவாங்க. கரெக்ட். ஸோ அதுதான் அந்த ரீசன் ஃபார் லாகின் டு பேஷன். சூப்பர். இன்னொரு கிராஃப்டிங் ட்ரீம்ஸ். ஆமாம், ஸ்கல்ப்டிங் மைண்ட் கிராஃப்டிங் ட்ரீம்ஸ், அது வந்து என்னை பற்றின ஒரு புக்கு. என்னோடய சைல்டுஹுட் எப்படி இருந்தது, நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு 5வது பொன் குழந்தை. ஸோ என்னோடய லைஃப்னை பற்றி என்னோடய லைஃப்பை நான் எப்படி கிராஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் அந்த ஸ்கல்ப்டிங் மைண்ட் கிராஃப்டிங். சூப்பர் சூப்பர். நிறைய விருதுகள், அதை குறிப்பிடத்தக்க விருதுகள்னு பார்த்தீங்கன்னா அறம் அறக்கட்டளையினுடைய சாதனை மகளிர் என்ற ஒரு அருமையான விருது, அதே போல் சுதேஷ் ஜெகராந்தன்ஸ் என்ற ஒரு அருமையான விருது, இது தவிர ஒரு நீங்கள் அந்த 6 சிக்மா பிளாக் பெல்ட் அப்படின்ற ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து ஆக்சுவலாக ஒரு அது வந்து ஒரு கோர்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். நான் குவாலிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு குவாலிட்டி ரிலேட்டட் எஜுகேஷன் அது 6 சிக்மா அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து பிளாக் பெல்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு படி. பாராட்டுகள். இந்த சிகரெட் பாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து சீக்ரெட் பாக்ஸ்லேருந்து வந்து அதுக்கு பிறகு ஒரு சேக்ரெட் டால்ஸ் வளர்ந்துருக்காங்க. நான் வந்து ஒரு 25,000 பேருக்கு நான் சொல்லித்தருவேன் எப்போ, வித் இன் த ஷார்ட் டைம் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இஸ் இட் பாசிபிள்? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த ஆன்லைன் ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 25,000 2025 எண்டுன்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன், அதுக்கு முன்னாடியே என்னால் முடிச்சிட முடியும் அப்படிங்கிற கிட்டத்தட்ட 5,000 பீப்புள் ஆர் ட்ரெயின். அதில் 100 பேர் மேலே பிஸ்னஸாகவே பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு பிடிச்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் நிஷா, ஒவ்வொரு கிரிட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நான் வந்து இந்த டால்ஸ் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆயிடும். ஆமா, சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆமா, அதாவது ஜூலை 2019 எல்லாருமே புரட்டி புரட்டி பார்த்து மகிழ்ந்த ஒரு அருமையான காஃபி டேபிள் புக் தான் யாத்ரா. அதை பார்க்கின்ற போதே ஒவ்வொருத்தருக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் க்ளோரி ஆஃப் லைஃப், இட்ஸ் மோர் தேன் தட். அந்த அளவுக்கான காரண உழைப்பு, ஏதோ ஒரு 50 ஆண்டுகள் கடந்த பறவை என்பது ஒரு இவர் ஒரு கிரிக்கெட் ஒரு 50 ரன் ஓடனு வச்சுக்கோங்களேன், அதுவே வேண்டாம். இன்றைக்கி வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து இத்தனை செஞ்சுரி போட்டிருக்கார் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு முறை நினச்சி பாருங்கள், ஸ்ரீகாந்த் சார் வந்து இத்தனை செஞ்சுரி போட்டிருக்கார், டெண்டுல்கர் இத்தனை செஞ்சுரி போட்டிருக்கார், கோலி இத்தனை செஞ்சுரி போட்டிருக்காருன்னா அவர்கள் மட்டும் ஓடினார்களா? 2 பேட்ஸ்மேன் இருப்பாங்க, இங்கே ஸ்ரீகாந்த் இருப்பார், அங்கே வந்து டெண்டுல்கர் இருக்கார், இவர் ஓடும்போது அவரும் ஓடி வரணும் இல்லையா. அப்போது இதனுடைய தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் மட்டும் செய்கின்ற பணி அல்ல இது, கூட்டுறவாக அத்தனை பேரும். மேடம் வந்து 50 ஆண்டுகள் உழைப்பென்றால் அவருடைய எத்தனை 1,000,000 ஸ்டூடெண்ட்ஸ், அத்தனை பேருடைய இன்வால்மெண்ட், அத்தனை பேருடைய இன்வால்மெண்ட்னா அதை அவர்கள் ட்ரெயின் பண்ணுற மெத்தட்,
அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகள், ஸோ அது அத்தனையும் சேர்ந்து ஒரு ஷைனிங் ஸ்டாராக தான் அந்த பயணம், அந்த யாத்ரா இன்னைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த புக், அந்த பாராட்டுகின்றோம். தேங்க்யூ. ஐ லான்ச் தட் புக் கால் யாத்ரா டு கமமரேட் த 50 இயர்ஸ் ஆஃப் மை டான்ஸ் அண்ட் 20 இயர்ஸ் ஆஃப் மை டான்ஸ் ஸ்கூல். அதில் கூட நம்ம ரேவதி ராமகிருஷ்ணனோட என்னோட நட்ராஜருக்கு பின்னாடி அந்த ஆல்டர்னு சொல்லுவாங்க, அவங்களோட டேஞ்சோ பெயிண்டிங் தான் நாங்கள் எல்லாரும் வச்சோம். அவங்களோட டேஞ்சோ பெயிண்டிங் தான் நான் சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தேன். அண்ட் ரொம்ப நல்ல புக் அது. தட் இஸ் அபவுட் என்னோட யாத்ரா மட்டும் இல்லாமல் என் ஸ்டூடெண்ட்ஸோடதும். நமக்கு இந்த இடத்துல ஒரு சிந்தனை, இப்போ இந்த மூணு பேர் சொல்லுகின்ற போது இந்த பெண்களுக்கான முன்னேற்றம் என்பது எப்போ அப்படின்னா ஃபெட்டிவ் ஃப்ரீடன் அப்படின்ட்டு 1921 தொட்டோம். அப்போது இன்றைக்கி வந்து நிஷா ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த டால், இந்த பொம்மைகள் பிஸ்னஸ், இந்த விற்பனையில் சாதனை படைத்திருக்கிறாருன்னா அப்படின்னா இதே போல் நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியுமான்னா முடியும். அதுக்கு முதல் முதல்ல யார் சீட், த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ சோ த சீட், அந்த விதை போட்டவர் அப்படின்னா அந்த காலத்தில் டோச்சன் மார்ச்சர்னு ஒரு ஜெர்மனியில் மிகப்பெரிய நிறுவனம், அதனுடைய அதிபர். எந்த வருஷம்னா 1413 அந்த வருடம் அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய பொம்மைக்கான ஒரு விற்பனையகம் இருக்கின்றதையே நிலைநாட்டியவர் தான் அவர். வெரி நைஸ். அந்த 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 டோச்சன் மார்ச்சன்ற ஒரு ஜெர்மனி நிறுவனத்தினுடைய தந்தை அவருடைய ஒரு நிழலாகத்தான் உங்களை நான் பார்க்குறேன். எக்ஸலண்ட். அந்த அளவுக்கான வார்த்தைகளை நாம் சொல்லலாம். இது சாதாரண இல்லைங்க. நீங்கள் நம்ம பொதுவாக சொல்லலாம், அப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கிராமங்களில் எல்லாருக்கும் என்னென்ன டேலண்ட் இருக்குன்னுச்சே, ஒரு பெரிய உதாரணம் இந்த பொம்மைகளை வச்சே சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா 1665 முதல் முதல்ல இந்த புவியீர்ப்பு விசை அப்படின்னு இருக்குது, சார் ஐசக் நியூட்டன் அதுக்கு முன்னாடியே இந்த புவியீர்ப்பு விசையை வைத்து பொம்மை செய்ய முடியும்னு நிரூபித்தவர்கள் தான் தஞ்சாவூர் மக்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. கரெக்டு. அப்போது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழர்களுடைய கலைத்திறன் என்பது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஆமாம் ஆமான் தலையாட்டும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. 70களிலே அதற்கான ஒரு புவிசார் குறியீடெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்லாம் பெருமுயற்சி பண்ணி கடைசியில் 2007-08 தான் புவிசார் குறியீடுலாம் வந்தது. அப்போது இப்படிப்பட்ட கலைஞர்களை பாராட்டும் விதமாக உலக மக்கள் அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி இவர்களை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் மங்கையர் தொழிலே இவர்களை அத்தனை பேரும் அழைத்து நம்ம பாராட்டுகின்றோம். தேங்க்யூ. அட்ரினல் ப்ராப்ளம், சோடியம் தங்காது, உடலில் உப்பு இருக்காது, போயிட்டே இருக்கும். அப்போ உப்பு இருக்காதுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு நடனத்தில் ஆர்வம் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுத்து நான் மேலே என்னால் வர முடியும் சாதித்து காட்டியிருக்கிறார் ஏஞ்சலின். வணக்கம்மா. உங்களுடைய லைஃப், உங்களுடைய பதிவுகள், அதாவது அந்த 90 நிமிடங்கள் செய்த சாதனை என்பது அந்த 90 நிமிஷம் அதற்கான உழைப்பினுடைய பின்புலம். மிகப்பெரிய அளவில் பண்டிகை வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லணும். டிஃபா வேர்ல்ட் ரெக்கார்ட் காஞ்சிபுரத்தில், பாரத் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஹைதராபாத், ஒரு சில ரெக்கார்ட் மட்டும் சொல்கிறேன், கல்ச்சுரல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஜெட்டில், அப்புறம் திருச்சியில் ஒரு ரெக்கார்ட், அதே போல் யூனிவர்சல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்ட்டு வரிசையாக நீங்கள் சொன்ன அத்தனை ரெக்கார்ட்ஸும் எங்களுக்கு ஒரு பதிவாக நீங்கள் அமைச்ச பார்க்கின்ற போது மிகப்பெரிய பாராட்டுக்கள் உங்களுக்கு. வெரி குட். இது தவிர என்னென்னா எனக்கு பல நாட்கள் குரு இல்லை, கண்டிப்பாக, ஏன்னா குரு என்பது அடித்தளம் அமைத்து கொடுப்பவர். எஸ்ஜே சரசா அவர்கள் வந்து மிகப்பெரிய கலைஞர், அவருடைய பார்வை, அவர் போட்ட அந்த பார்வையினுடைய விதையின் ஊற்றாக இன்று கனிகளை தருகிறார் ஸ்ரீகலா. அதே போல் உங்கள் சில காலம் இல்லை ஆனால் நான் பார்த்தால் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பதிவை ரொம்ப அழகாக சொன்னப்போ பாராட்டி பண்ணுகின்றோம். இப்போ இந்த உங்களுடைய நாட்டிய சிறகுகள் இருக்கு இல்லையா, அதற்கான அங்கீகாரமும் அடுத்து என்ன பணிகள்? ஸோ இப்போ நாட்டிய சிறகுகளில் வந்து மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கல்வியும் கலையும் இரண்டு கண்கள். என் பசங்க கிட்ட சொல்கிறது அதுதான். இப்போ 10th படிச்சுட்ருக்காங்க என் பசங்க. டான்ஸில் போகிறதுனால படிப்பு விட்டுரு அப்படின்றது கிடையாது. ஏன்னா டான்ஸில் நம்ம ஆடுறப்ப நம்மளுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து என்ன ஸ்டெப்பு ஆடுறோம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து பசங்களுக்கு படிக்கிறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். பேரண்ட்ஸ் கிட்ட நான் முக்கியமாக சொல்கிற விஷயம் தான், 10th வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடாதீங்க, இதுக்கப்புறம் தான் பசங்களுக்கு லைஃப் இருக்குது.
ஏன்னா என்கிட்ட இருக்க பசங்களுக்கு வந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் வரணும், அவங்க அப்பா அம்மா வீட்டில் வேலைக்கு போகலன்னா அந்த வீட்டில் சாப்பாடு இல்லை. ஸோ அப்படின்றப்ப அந்த பசங்களை நான் கொரோனா டைம் எல்லாமே அந்த பசங்களை நம்ம வீட்லேயே வச்சு டியூஷன் மாதிரியும் எடுத்தேன். ஸோ லைக் என்கிட்ட ஒரு 5-6 பசங்களை வச்சு அவங்க நம்ம வீட்லேயே தங்க வச்சு சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து, நீங்கள் படிப்பையும் விடக்கூடாது கலையும் விடக்கூடாது, நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு PhD பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஆசை. ஸோ அதே மாதிரி என் பசங்களும் வந்து படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க அப்பா அம்மாவும் அவங்க காப்பாற்றணும், கலையும் விடக்கூடாது, படித்ததுனால கலையும் சேர்த்து அவங்க வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகள் எல்லாமே அழிய விடாமல், ஏன்னா நிறைய கலைஞர்களும் வந்து நலிஞ்ச கலைஞர்கள் இருக்காங்க, கலைகளுமே வந்து ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்டென்ட் போயிடுச்சு. ஸோ அது மாதிரி இருக்கிறது எல்லாமே உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இப்போ நல்ல ஒரு குறிக்கோள். அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அவங்களெலாம் மேலே வரணும், அவங்க இலவசமாக எல்லாம் செய்கிறேன்னு வச்சு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நடத்துவது என்பது இன்றைக்கி ரொம்ப உண்மையிலே வந்து படாதபாடு படணும். அப்போது ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் அரசுக்கிட்டேருந்து, அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறோம், அல்லது நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? ஏன்னா இந்த ஒரு பயணம் இன்னும் வெற்றிகரமானால் அதுக்கான உயிரோட்டங்கள் தேவை. கரெக்ட். அதற்கான ஊட்டமும் உயிரோட்டமும் ஊட்டச்சத்தும் தேவைன்னா எதிர்பார்ப்புகள் என்பது அதிகம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஃப்ரம் கவர்மெண்ட்? இதை ஒரு பதிவாக வைக்கலாம். ஆமாம், பள்ளி கல்வித்துறையில் கலைத்திருவிழா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களிடையே அந்த கலை ஆர்வத்தை ஊக்குவிக்கணுன்றதுனால அது கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி கலைத்திருவிழா அந்த இது வரப்போ கலைஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து கலைமாமணி தேன்மொழி ராஜேந்திரன் தஞ்சாவூரில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே அவங்கக்கிட்ட போய் பேசுகிறப்ப அவங்க சொல்கிற விஷயம், நீ படிச்சிருக்க அதனால் நீ இந்த கலையை விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றப்போ கல்வியோட கலையும் இந்த நம்ம இப்போ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இப்போலேருந்தே கொண்டு வந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் அந்த பசங்களுக்கு வந்து படிப்பு வரலனாலும், இஃப் இன் கேஸ் படிப்பு வரலனாலும் கலையை அவங்கள வந்து வாழ வைக்கும். ஸோ கலையும் அது அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்போது மியூசிக் காலேஜஸ் இருக்குது, அரசு இசைப்பள்ளி இருக்குது. அரசு இசைப்பள்ளியில் ஸ்டைஃபண்டோட வந்து 16 வயசுலேருந்து ஸ்டைஃபண்ட்லேருந்தே படிக்கலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போனால் கலையும் வாழும் படிப்பும் வாழும், அந்த சமுதாயம் வரப்போகிற சமுதாயத்தில் கலை கலைஞர்கள் ரெண்டு பேருமே வாழ்வாங்க. அருமையான பதிவு. அயலக தமிழர்கள் வந்து நம்ம டிடி தமிழுடைய தமிழ்ப்பாலம் நிகழ்ச்சியில் ஒரு கருத்து சொன்னாங்க. என்னென்னா, இப்போ ஒரு கலைஞர்கள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் கரகாட்டம் கற்றுக்கிற கலைஞர்கள், அந்த பிள்ளை இளம் பிள்ளை கரகாட்டம் கற்றுக்கணும், அப்போ கரகாட்டம் பயில்வதற்கான நேரம் வேண்டும் தினம், சரியா? அப்படிப்பட்ட நேரத்தை அதுக்கு ஒதுக்குன்ற போது இந்த படிப்புக்கான நேரம் குறைகிறது. அப்போ இந்த பிள்ளைகளுக்குன்னு இதான ஒரு ஸ்பெஷல் இது இருக்கணும், இவங்க வந்து இதையும் வளர்க்கணும், இந்த கலையும் வளர்க்கணும், படிக்கவும் படிக்கணும். அப்போ நீங்கள் வெறும் அதாவது பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்கள் மட்டும் வச்சு அவங்க செய்கின்ற போது, இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கும் அந்த மதிப்பெண்களில் கொஞ்சம் குறைச்சி இவ்வளோ வாங்கினா போகிறோம், இவங்களுக்கு ஹையரில் அட்மிஷன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாமே அப்படின்ட்டு உலகெங்கிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்தந்த நாடுகளுக்கான கலைஞர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு பதிவை வைத்தார். அந்த பதிவு இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோம். காரணம், இப்போ நீங்கள் சொல்கிற அதே பிள்ளை வந்து பரதம் கற்றுக்கொள்கின்ற பிள்ளை, பரதத்துக்காக இதெல்லாம் பயிற்சி பண்ணக்கூடிய நேர செலவு இருக்குது, அப்போ படிப்புக்கான நேரம் குறையும், அப்போ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏதான சலுகைகள் தர வேண்டும் என்ற ஒரு பதிவு அழகாக இருக்குது. நமக்கான இந்த வெறித்தனம் 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 அது வேண்டும் அப்படின்ற சொல்லிச்சு அவங்க துடிப்போட இதை சொன்னார்கள். அந்த வெறித்தனம் வெறித்தனம் இருந்தால்தான் நம்முடைய கலைகள் மூலமாக மற்றவர்கள் வாழ்த்தனும் வாழ்த்தனும் வாழ்த்தணும்னு வந்து அது நமக்கெல்லாம் ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக பெருந்தனம் பெருந்தனமாக இருக்கணும். சொல்லுவாங்க எல்லாரும் பெரிய பெருதனம்வாங்க, இது பெருந்தனம். அப்படி பெருந்தனமாக விளங்குகின்ற கலைஞர்களை நாம் இங்கே சந்தித்தோம். தன்னுடைய இப்போ அத்தனை பேரும் இப்போ அயலகத்தில் நோக்கிய பயணத்தில் மிகப்பெரிய கட்டுரைகளை இந்த நாட்டியத்தை பற்றி எழுதியிருக்காங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கத்துடைய சீனியர் ஃபெலோஷிப், அதற்கான ஒரு அங்கீகாரம் பெற்றவர். இந்த அழகான ஒரு அருமையான ஒரு கலைநுட்பம் மிகுந்த ஒரு மங்கையர் சோலையில் உங்களுடைய பொதுவான பதிவு என்ன? என்னோட பதிவு என்னென்னா, மங்கையர்கள் அவங்க நினச்சா சாதிக்க முடியாதது ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு மங்கையர், நான் தானே இங்கிலீஷில் சொல்லிட்டேன், விமன் எம்பவர்மெண்ட்னு, அது நீங்கள் இவங்க 5 பேரும் நீங்கள் சொன்ன மாதிரி நானும் அதில் சேர்ந்துக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சாதனை படுத்தணும். எவ்ரிடே நான் வாழறதே சாதனைன்னு சொல்லுவேன்.
நம்ம எவ்ரிடே லைஃபோடு இருக்கிறதே ஒரு சாதனை தான். ஏன்னா கார்த்தால் எழுந்து நம்ம என்ன நைட் எல்லாம் சாமி பெருமாளை கும்பிடுறோம், சேவிக்கிறோம், இன்றைக்கி இந்த டே நல்லா போச்சுக்கு, எனக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணியிருக்க, ரொம்ப சந்தோஷம். அதனால் மற்ற நாள் ஸோ எவ்ரி டே ஸோ அதுக்கு மேலே நம்மளோட ஒரு ஒரு இது சேலஞ்சை மீட் பண்ணுறது அது இன்னும் ஒரு அடிஷ்னல் சாதனை. அந்த விஷயத்தில் அஸ் ஐ டோல்டு ஐ கங்க்ராச்சுலேட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அண்ட் ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் அவர் ஆங்கர் ஸ்ரீ விஜயகிருஷ்ணன். ஒன்று ஒன்று என்னம்மா எடுத்து சொன்னார், வெரி நைஸ், ரியலி நைஸ். அந்த ஒன்று ஒன்று அழகாக போயிட்டு திடீர்னு ஸ்ரீ வைரமுத்து இங்கே வந்துட்டாரான்னு பார்த்தேன். அந்த மாதிரி ஒன்று ஒன்று அழகாக சொன்னார். ஐ மீன் இட் வாஸ் அ வெரி நைஸ், என்ன சொல்கிறது, ஒருத்தரத்தரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியறது, ஒருத்தரத்தரோட எல்லாம், நாட் ஓன்லி யுவர் டேலண்ட், யுவர் ஃபீலிங்ஸ் அண்ட் எவ்ரி திங், தட் இஸ் நீங்கள் என்னெல்லாம் அதை கஷ்டப்பட்டிருக்கீங்க, அந்த கஷ்டத்தையும் மீறிண்டு எப்படி வரீங்க, மற்றவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க, மற்ற ஃபேமிலி எப்படி வாழ வைக்கிறீங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும். எப்பயுமே சொல்லுவாள், இந்த தானத்திலேயே சிறந்தது வித்யாதானம். தானம் என்ன வேணால் பண்ணலாம், அதற்கு அந்த வித்யாதானம் இருக்கணும். எல்லாமே நம்ம பண்ணுறது ஒரு விதத்தில் வித்யாதானம். வெரி வெரி குட், ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி டிடி தமிழில் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நானே இவாளோட ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக தான் இருப்பேன் நான் நினச்சேன், பட் இவர் என்னை ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி லவ்லி லேடிஸை சந்திக்கிறதுலையும் எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப அழகாக சொன்னாங்க. இட்ஸ் அ சேலஞ்ச், சேலஞ்சு மட்டும் இல்லாமல் இது ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம், வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அந்த மாற்றம் வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணம். அது ரொம்ப அழகாக சொன்னாங்க, அந்த சேஞ்ச் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஹீரோயிசம். அப்படிப்பட்ட ஒரு பதிவில் ஒரு பல்கேரிய பழமொழி ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள், பணம் ஈட்டுகிறீர்கள், அப்போ அந்த பணம் ஈட்டுவதற்கான காரணம் எப்படி பண்ணணும் அப்படின்னு வச்சு அழகாக சொல்லுவாங்க, அந்த பணத்தின் ஒரு பகுதியை மகிழ்ச்சிக்காக செலவிடுங்கள், அந்த பணத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பகுதியை தொழிலுக்காக செலவிடுங்கள், அந்த பணத்தின் நான்காம் பகுதியை சேமிப்புக்காக செலவிடுங்கள் என்பார்கள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு பகிர்வுகள் தேவை என்பதற்கான ஒரு அடையாளம்தான். தான் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக மேலும் மேலும் மின்ன முடியும். 53வது வயதில் ஆரம்பித்த பிறகும் கூட இப்படி ஒரு உயர்ந்த எழுத்தாளராக தன்னை பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு முன்ன இந்த எழுத்தை விட எனக்கு அந்த பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு ஆற்றும் பணியே தலை சிறந்தது. கரெக்ட், சரோஜா சகாதேவன் அவர்கள், அவரை நம்ம பாராட்டி மகிழ்கின்றோம். அதே போல் தன்னுடைய லைஃப்பில் ஐ ஹவ் ஆல் ஃபெசிலிட்டிஸ், என்னால் வந்து ரொம்ப ஜாலியாக உலகின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்று ஒரு சூப்பர்ப் லைஃப் அப்படி இருக்க முடியும். ஆனால் ஒரு தினமும் 10 மணி நேரத்துக்கு மேலே ஒரு தஞ்சாவூர் ஓவியத்துக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைக்கின்றேன் என்று அதில் இன்றைக்கி உலக புகழ்பெற்று விளங்குகிறார் ரேவதி ராமகிருஷ்ணன் அவர்கள். இன்றைக்கி பாருங்கள், அடுத்தது ஒவ்வொரு இலக்கியத்தையும் இந்த இளைஞர்கள் பால் கொண்டு சேர்க்கின்றேன், அதற்கு எனக்கு ஒரு மன மகிழ்வு, அதே நேரத்தில் ஒரு அழகான என்னுடைய அறக்கட்டளை மூலமாக அகழ் மூலமாகவும் நான் மகிழ்கின்றேன் என்று வினோதினி தன்னுடைய பயணத்தில் பல மைல்களை கடந்து இன்றைக்கு ஸ்மைல்களோடு மின்னுகிறார் அவரை நம்ம பாராட்டுகின்றோம். வினோதினியை தொடர்ந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற பொம்மைகள்லாம், சார் அது நீங்கள் பேசாதுன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க, என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிற பொம்மைகளும் என்று நிஷா ஸ்ரீகாந்த் தன்னுடைய வெற்றி கதையை சொன்னார். அடுத்தது நான் என்ன எதிர்பார்க்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன எதிர்பார்க்கிறேன், எனக்கு வேண்டாம் பிள்ளைகளுக்குன்னு பெருந்தன்மையோடு ஆஞ்சலின் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் வைரக்கற்களால் இதே தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் பதிவு செய்யப்பட வேண்டிய வார்த்தைகளாக மின்னியது. எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக தன்னுடைய யாத்ராவின் இன்னொரு மிகப்பெரிய ஒளிரும் பக்கமாக இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய பக்கத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறார் மிகச்சிறந்த சாதனையாளர் திருமதி ஸ்ரீகலா பரத் கலைமாமணி ஸ்ரீகலா பரத் அவர்கள். நம்ம இப்படிப்பட்ட பதிவுகளை பார்க்கின்ற போது ஒவ்வொரு துறையிலும் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்றன இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு நம்பிக்கையை பெறுகின்றோம். மங்கையர் சோலையில் நாம் மீண்டும் இணைந்திருப்போம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். உங்களுக்காக நீங்கள் எழுத வேண்டிய, உங்களை பற்றிய உங்கள் சாதனைகளை, உங்கள் கருத்துக்களை, உங்கள் பதிவுகளை நீங்கள் எழுத வேண்டிய முகவரி, ஒரு சிறப்பான மின் அஞ்சலுடன் இதை உங்களுக்காக திரையிலே தோன்றுகிறது. நீங்கள் எழுதுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள், சாதனை புரியுங்கள், பாராட்டுங்கள், கரவொலி எழுப்புங்கள். நன்றி, வணக்கம்.